ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃப்ரூட் யூஸ் பண்ணி நான் மூணு ஃப்ரூட் டெக்கரேஷன் பிளேட் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் இன்றைக்கி ராக் மெலான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து மேலே ஸ்டார் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ராக் மெலான் கிடைக்கலைன்னா நீங்கள் வாட்டர் மெலான், ஸ்வீட் மெலான் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சேம் டிசைன்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ அழகாக மேலே ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைச்சிருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ நான் ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனில் உள்ளாடி இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இப்போ ஓரளவுக்கு நான் எல்லாமே கொஞ்சம் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆல்டர்னேட் பீசஸை வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு ஃப்ரூட் டெக்கரேஷன் பிளேட் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு அருமையான ரோஸ் ஃப்ளவர் மாதிரி பண்ணலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ரிமைனிங் இருக்கிற பீசஸில் இருந்து ஒரு 1/2 inch திக்னஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இதில் வந்து நம்ம ஹார்ட் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணி நமக்கு எத்தனை பீசஸ் தேவைப்படுதோ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நான் இன்றைக்கி வந்து லீஃபுக்கு அதோட ஸ்கின் யூஸ் பண்ணி தான் லீஃப் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ரெண்டு பீசஸ் எடுத்து சிசர் ஆலையே இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு லீஃபோட எட்ஜஸில் கொஞ்சம் கர்வ்ஸ் இருக்கும் இல்லையா, அதையுமே அந்த சிசர் ஆலையே நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நம்மளுடைய லீஃபும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு குட்டி பிளேட் எடுத்து இதில் வந்து ஹார்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ளவர்ஸை வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணும்போதே அழகாக ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இதுக்கு வந்து ஸ்டெம், லீஃப் எல்லாமே வந்து ராக் மெலானோட ஸ்கின்ல இருந்தே தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ மூணாவது இந்த அருமையான பிளேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவுமே ஈஸி. இதே மாதிரி மீதி இருந்த பீசஸ்லேருந்து நான் குட்டியாக கட் பண்ணி அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ சைஸஸ் வேணுமோ, எவ்வளோ பீசஸ் வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்து இதை அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ கடைசியாக நடுவில் ஒரு செரி வச்சு இந்த பிளேட்டிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்டோட ஸ்கின் யூஸ் பண்ணி பெட்டல் ரெடி பண்ணி சைடில் எல்லாம் வச்சு கொடுத்துட்டோன்னா அழகான தேர்ட் பிளேட்டிங்கும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு ஃப்ரூட் பிளேட் டெக்கரேஷனையும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.